வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சி ஊட்டுவதாக, நம்முடைய மிகப்பெரிய மனக்குழப்பத்தை உருவாக்குவதாக ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம நாடு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெரிய சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் அரசாங்கமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பத்மசேஷாத்திரி பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள், அந்த ராஜகோபாலங்கிற ஆசிரியர் கைது செய்யப்பட்டு, அதற்கு இந்த பார்ப்பன ஊடகங்களும் அல்லது இந்த பார்ப்பன சமூகத்தினுடைய ஆதரவாளர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஒதுங்கி அமைதியா வேடிக்கை பார்த்து நிக்கிற சூழ்நிலையை பார்த்தோம், இல்லைன்னா சப்பக்கெட்டு கெட்டுறத பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தோம் இல்லையா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்ல அதே மாதிரி ஒரு ஆசிரியர் அதே மாதிரி சில வேலைகளை செஞ்சு, அப்ப இவனுங்களுக்கு தொடர்ந்து தான் வேலையாவே சுத்திட்டு இருப்பானுங்க போல இருக்கு. ஆனா இவனுங்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருந்தும் எவனுமே பேசாம இருந்தான் பாத்தீங்களா. அங்கதான் அவங்க நிக்கிறாங்க போல இருக்கு. வெக்கங்கிட்ட கேடுங்க. இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம பால் சேகர்னு ஒருத்தன் இருக்கானே, நாவின் பால் கொண்டு போய் பாக்கெட் கொடுத்தாங்கன்னு சொல்லி பெருமையா வெளியே சொல்லிட்டு இருந்தான் எஸ்வி சேகர், சினிமா நடிகர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இது இருப்பான் என்னன்னு தெரியல எனக்கு, அந்த பொறுப்புல இருக்கிறாரா அல்லது அந்த நிலையில் இருக்காருன்னு தெரியல. முந்தா நாள் ஒரு டிபேட்ல பேசியிருக்கிறாரு. எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தா, முந்தா நாள் தான் பார்த்தேன் நான். அந்த பார்த்த டிபேட்ல நான் பார்க்கும்போது பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 20 சட்டமன்ற தொகுதிகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் போட்டிடுறாங்க. அந்த போட்டியிட்ட 20 வேட்பாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 13 கோடி ரூபாய் வீதம், 260 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சி வழங்கியதாகவும், அந்த பணத்தை எப்படி செலவு செஞ்சோம், அந்த பணத்தை இந்தந்த மாதிரி செலவு செஞ்சோன்னு சொல்லி செலவு கணக்கை அந்த வேட்பாளர்கள் சரியாக கொடுத்தாங்களா, வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கொடுத்தாங்களா, தவறு தோல்வியடைந்த வேட்பாளர்கள் கொடுத்தாங்களா என்று எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நான் என்ன கேட்க வர்றேன்னா, இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களான பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களான, வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களை விட்டுருங்க, வெற்றி பெற்ற வேட்பாளர்களான நயினார் நாகேந்திரன் 1, திரு காந்தி 2, திருமதி வானதி சீனிவாசன் 3, திருமதி சரஸ்வதி 4, இவங்க 4 பேர் தான் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. இவங்க 4 பேராவது, அதாவது இவங்க 4 பேராவது எஸ்வி சேகருடைய கருத்து சரியா தவறான வெளியே சொல்லுவாங்களா, அல்லது எஸ்வி சேகர் மீது வழக்கு போடுவாங்களா, இது மாதிரி 13 கோடி எங்க கட்சி எனக்கு கொடுத்துதா கொடுக்கலையா, உண்மையை மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி தகவல்களை சொல்லி, இந்த மாதிரி தகவல்களை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேர்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் எஸ்வி சேகர். அவர் மீது அந்த கட்சி எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. அப்படி அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த கட்சி ஒரு சரியான அமைப்பா? பாரதிய ஜனதா கட்சி ஊழலே செஞ்சது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊழலுக்கு ரொம்ப தூரம், நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் பேசிட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு நாராயணன் அவர்களே, திரு எச் ராஜா அவர்களே, உங்களுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்களே, உங்களை எல்லாம் ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிற அர்ஜுன் சம்பத் அவர்களே, நீங்கள் எங்க போயிட்டீங்க? பத்மசேஷாத்திரி பள்ளியில உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். ஆக நீங்கள் இந்துக்கள் என்று சொல்வது யாரை என்பதை அந்த பத்மசேஷாத்திரி பள்ளி விபத்திலே பார்த்துட்டோம். வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு எல்லா சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்களை பற்றி உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த 3% இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 3% இந்துக்கள் மீது மட்டும்தான் உங்களுக்கு பாசம் பொங்கிட்டு வழியுது. அந்த 3% இந்துக்கள் மீது தான் நீங்க வந்து மிக அதிகமான பாசத்தை கொட்டுறீங்க, அதிகமான பார்வையை கொட்டுறீங்க, அதிகமான ஒரு நேசம் அவங்க மேல மட்டும்தான் இருக்குது. அப்ப அவங்க மட்டும்தான் இந்துக்கள் மாதிரியும், இப்ப நம்மை போன்றவர்கள் எல்லாம் இந்துக்கள் மாதிரி தெரியல உங்களுக்கு. இதனாலதான் தமிழ்நாட்டில் உங்கள் மீது கோபம் இருக்கு. எச் ராஜா அவர்களே,
ரங்கராஜ் பாண்டே அவர்களே, இது தொடர்பாக நீங்க கருத்து சொல்ல முடியுமா? இப்ப நான் கேட்கிறது, எஸ் வி சேகர் சொன்னது சரியா தவறா? எஸ் வி சேகர் சொன்னது சரி என்று சொன்னால் உங்கள் கட்சி நேர்மையான கட்சி என்று தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க. உங்கள் கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி என்று வெளியே சொல்லாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில உங்க கட்சியினுடைய நேர்மை பாதிக்கப்படுகிறது, உங்கள் கட்சியினுடைய உண்மைத்தன்மை பாதிக்கப்படுகிறது, நீ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா எஸ் வி சேகர் மேல நடவடிக்கை எடுங்க. என்ன திரு எல்முருகன் பேச முடியாது அவங்களால? எல்முருகன் அவர்களே, தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் நீங்க 13 கோடி ரூபாய் வாங்கி செலவு பண்ணீங்களா இல்லையா என்கிற சந்தேகத்தை எஸ் வி சேகர் எழுப்பியிருக்கா இல்ல? அந்த 13 கோடி ரூபாய்க்கு கணக்கு கொடுத்தீங்களா இல்லையா என்கிற சந்தேகத்தை எஸ் வி சேகர் எழுப்பியிருக்கார் நான் இல்ல. எச் ராஜா அவர்களே, காரைக்குடி தொகுதியில் உங்களையும் கேட்டிருக்காரு. 20 சட்டமன்ற வேட்பாளர்களும் ஒவ்வொருவரும் 13 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பகிரங்கமாக ஒரு டிபேட்ல சொல்றார் எஸ் வி சேகர். அந்த எஸ் வி சேகர் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த எஸ் வி சேகர் மீது நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னா உங்க கட்சியின் மீதான மக்களுக்கு நன்மை நல்ல ஒரு கருத்துக்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஊழல்வாதிகள் என்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டி வரும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய உண்மைத்தன்மையை, உங்களுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பார்க்கும் என்று நம்புகிறேன். வீட்டிலேயே இருங்கள், விலகி இருங்கள், தனித்திருங்கள்,